ஸ்ரீமதி இறந்து போனதுக்கு, ஒரு மாணவி இறந்ததுக்கு இப்படி மற்ற மாணவர்களை நீங்கள் பற்றி சிந்திக்கலேன்னு. ஒரு உயிர்னாலும் உயிர் தானே, 20 பேர்னாலும் 20 பேருக்கு உணர்வு இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. அவர்களும் 20 பேரும் சிறந்த கல்வியாளர்கள், மருத்துவர்கள், அவர்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. ஒவ்வொரு மனிதனுக்குமான சுதந்திரம் தான் சுதந்திரம். அப்பா அப்படி பேசக்கூடாது. இவர் ஒருத்தர் பேசி என்னங்க அப்படின்னு, இந்த உலகத்தில் எந்த தத்துவம், எந்த இதிகாசம், எந்த புராணமும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்திட முடியாது. ஏன்னா உலகத்திலுக்கு எல்லாமே தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதான். அப்படி தான் மார்க்சியம், அப்படி தான் லெனினியம், அப்படி தான் அம்பேத்கர் இயக்கம், அப்படி தான் பெரியாரியம், எல்லாமே இது தனி மனிதன் கருத்துன்னு தள்ளிட முடியாது. அது 20 பேருடைய தேவைன்னு நீங்கள் நினச்சி தள்ளக்கூடாதுங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை. 20 பேர்னாலும் 20 பேர், 20 பேர் கோரிக்கை, அது நிறைவேற்றணும். நீங்க அரசு மருத்துவமனையில் அப்புறம் நீங்க இங்க இருங்க இருங்க. என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா, எங்க ஐயா தா பாண்டியன் அரசு மருத்துவமனையில தான் படுத்திருந்தாரு. நான் அங்கதான் போய் பார்த்தேன். நீங்க அப்படி சொல்லாதீங்க, இங்க பாருங்க தங்கச்சி, தங்கச்சி அப்படி சொல்லாதீங்க, சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. சிறப்பாக கவனிப்பாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மீது விதிக்கப்பட்ட தடை, அது ஒரு சமூக இயக்கம், அது வந்து ஒரு ஜனநாயக இயக்கம். அந்த தடையை நீக்கணும். ஆர்எஸ்எஸ்ஸை உடனடியாக தடை செய்யணும். இந்த நாட்டில் தடை செய்யப்பட வேண்டிய ஒரே இயக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் தான். அது வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வந்துட்டதுனால இந்த ஆட்டத்தை ஆடுது. அதே போல் அக்டோபர் 2 ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய பேரணிக்கு எதிராக விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த போராட்டத்தை நான் வரவேற்கிறேன். உங்கள் கட்சி சார்பில் நீங்கள் கலந்துப்பீங்களா சார்? பொது வழியில் எங்கள் அண்ணன் கூப்பிட்டுருக்காரு, அழைச்சி பேசி வான்னு கூப்பிட்டா போவேன். நோக்கம் ஒன்றா இருக்குல்ல, எனக்கும் அவருக்கும் வெவ்வேறு தளத்தில் நாங்கள் இருந்தாலும் எனக்கு நோக்கம் ஒன்றா இருக்குது, அதில் வாய்ப்பு இருக்குது, பங்கேற்பேன். நான் உண்மையை சொல்கிறேன், எங்கள் அண்ணன் அதிகாரத்தில் இருக்கும்போது ஆமாம் எங்கள் ஆட்சியில் மருந்து தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும்? மோடி சொல்லுவாரா, ஆமாம் நான் எல்லாத்தையும் வித்துக்கிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லுவாரா? அது மாதிரி அவர் எப்படி ஒத்துக்க மாட்டார்? அதிகாரத்துக்கு போகும்போது எங்கள் ஆட்சி சிறப்பாக இருக்கு. நீங்கள் பாருங்கள், மருத்துவர்கள் போராடுறாங்க, அஞ்சல் ஊழியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க. ஆனாலும் அதிகாரத்தில் போங்க, நாங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தான் சொல்லுவாங்க. எல்லாம் மருத்துவர்களை வீதியில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறதா சிறப்பான ஆட்சி? அப்புறம் நீங்கள் அவர் அப்படி சொல்கிறாரே அப்படின்னா அவர் அப்படி தானே சொல்லணும். அப்புறம்